ஜாபிர் அப்துல்லா, ஜாபிர் ரதியல்லாஹு தந்தை அப்துல்லா ரதியல்லாஹு அவர்கள். இதுவும் நான் நம்ம ஏற்கனவே சொன்னது போல உதாரணம். என்ன உண்மை என்பது? நடந்த விஷயங்களை சரிப்படுத்துவதிலும் தான், நடக்க போகிற விஷயங்கள் நம்ம அளிக்கக்கூடிய வாக்கிலும் தான். பொதுவாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனையில பொறுமையாக என்ன, ஒரு தவா காலத்துக்கு போயிருப்போம், அங்க பிரச்சனைகளை எதிர்பார்த்திக்க மாட்டோம், ஆனா பிரச்சனை அங்க வந்திருக்கு, நம்ம பொறுமையாக இருந்திருப்போம், ஒரு கொள்கைக்குள்ள நம்ம நுழைந்திருப்போம், ஒரு உறுதியான ஒரு முடிவு எடுத்திருப்போம், என்னென்ன சோதனை வரும்போது நம்மளுக்கு விளங்கி இருக்காது, ஆனா நம்ம என்ன செஞ்சிருப்போம், அந்த சோதனையில் அகப்பட்டிருப்போம், பொறுமையாக இருந்திருப்போம். ஆனா நபித்தோழர்கள் அப்படி இல்லை, நாளை இன்ன சோதனை வரும் என்று எதிர்பார்த்தார்கள், அந்த சோதனையில் நான் பொறுமையாக இருப்பேன் என்று எதிர்பார்த்தார்கள், அந்த மார்க்க ரீதியான சோதனைகளில் நான் இன்னென்ன விஷயங்களை கடைபிடிப்பேன் வாக்களித்தார்கள், அதுல உண்மையாக இருந்தார்கள். யாரெல்லாம் உண்மையாக இருக்கவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் வசனம் இறக்கினா, லிம தகூலுன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள். இதை நிறைய பேர் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஒருவர் சிகரெட் குடிக்கிறாரு, மற்றவங்களுக்கு போய் சிகரெட் குடிக்க வானான்னு சொல்றாரு, இதுக்கு தான் இந்த வசனம் நினைக்கிறார். அதுக்கல்ல, அந்த வசனம் எதுக்கு வந்ததுன்னு சொன்னால், யாரெல்லாம் எங்களுக்கு ஜிஹாதை கடமையாக்கு நபித்தோழர்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஜிஹாது கடமையாக்கிறோன்னு என்ன சொன்னாங்கன்னா, ரப்பனா லிம கத்தப்த அலைனல் கித்தால், யாரா ஏன் நீ யுத்தத்தை கடமையாக்கினாய் அப்படின்னு நினைச்சாங்க, சொன்னாங்க. ஏன் ஜிஹாது களம் என்றது நினைச்சது மாதிரி இல்லை, ஜிஹாது கடமையாக்குன்னு சொல்றது, கடமையாக்கினோடனே என்னது, யாரா ஏன் கடமையாக்கினான்னு கேட்டாங்க. லிம தகூலுன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள், உங்களுக்கு செய்ய இயலாது, அப்போ ஏன் சொல்றீங்க, நீங்க உண்மையாளராக இல்லை என்பதால் அல்லாஹ் தஆலா என்ன செய்யற அந்த இடத்துல சொல்லி காட்டுகிறான். எனவே எப்பொழுது நம்ம ஒரு விஷயம் செய்ய மக்களுக்கு அளிக்கிற வாக்கு இதை சொல்லலை, இறைவனுக்கு நம்ம அளிக்கிற வாக்கு இருக்குது, அதில் நம்ம உண்மையாளராக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதில் என்ன பார்க்கணும்னா, அப்துல்லா ரதியல்லாஹு அவர்கள் மரணப்படுக்கையில் வச்சு ஜாபிர் ரதியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, இன்னி அரானி மக்துலன் ஃபி அவ்வலி மா யுக்தலு மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளைக்கு கொல்லப்படுகின்றவர்களில் உஹதி யுத்தத்தில் முதலாவது நான் கொல்லப்படுவேன் என்று நினைக்கிறேன் என்றான். முதலாவது கொல்லப்படுவேன் நினைக்கிறேன், அவருடைய நோக்கம் என்ன, நான் யுத்தகலத்தில் முன் வரியில் இருந்து போராடுவேன், நான் போராட்டத்தில் என்ன செய்வேன், நான் மரணிக்க வேண்டும் என்பது அவரது எண்ணம். புற யுத்தகலத்துக்கு வந்து கடைசி வரியில் இருக்கிறது அல்ல, எண்ணத்தில் அப்படி இருக்கும், புற யுத்தகலத்துக்கு வந்து என்ன செய்யறது, கடைசி வரியில் இருக்கிறது, அப்படி இருப்பது அல்ல. எப்படி அல்லாவிடத்தில் நம்ம ஒப்பந்தம் பண்ணுறோமோ அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக வெளிப்படணும். அப்போ அவர் சொல்றாரு, ஃபி அவ்வலி மா யுக்தலு மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபித்தோழர்களில் கொல்லப்படுகின்றவர்களில் நான் முதன்மையானவராக இருப்பேன் என்று நினைக்கிறார். உங்கள் சகோதரிகளோடு சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள், எனக்கு ஒரு கடன் இருக்கிறது, அதை நீங்கள் அதாவது அந்த கடனை கழித்து விடுங்கள், எனக்கு பின்னால் நபி அவர்களுடைய உயிருக்கு அடுத்ததாக உங்களைத்தான் நான் பெருமதியானவராக விட்டு செல்கிறேன் என்று சொல்றார். சொல்றாரு ஜாபிர் ரதியல்லாஹு அவர்கள், அதாவது குத்தில யாரெல்லாம் ஆரம்பமாக கொல்லப்பட்டார்களோ அவர்களில் ஜாபிர் ரதியல்லாஹு ஜாபிரோட தந்தை இருந்தார்கள் சொல்றாங்க. காலையில் யுத்தம் நடந்த பொழுது முதலாவது கொல்லப்பட்டவர் யாரு, ஜாபிர் அவங்க தந்தை அப்துல்லா. எப்படி பேசுகிறாங்களோ அல்லாவிடத்தில் அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக என்ன செய்கிறாங்க. இப்போ இது மக்களுக்கு இடையிலான ஒப்பந்தம் அல்லையே, நான் முதலாக கொல்லப்படணும் என்றது அவர் பின்வாங்கோ இயலும், மக்கள்கிட்ட யார்கிட்ட வாக்களிக்கிற விஷயம் அல்லது அல்லாவோடு அளிக்கிற வாக்கு. அதே மாதிரி முதலாவது கொல்லப்பட்டவர்கள் அவர் என்ன செஞ்சார், இருந்தார் என்ற செய்தி நம்ம பார்க்குறோம். அப்போ எதை நினைக்கிறாங்களோ அதே மாதிரி போய் என்ன செய்கிறாங்க, களத்தில் சந்திக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க. இது சாதாரணமான விஷயம் அல்ல. அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்கா முற்றுகையின் பொழுது என்ன சொல்றாங்க, என்னோடு இருக்கக்கூடிய தோழர்கள் அதிகமானவர்கள், லைசா இந்தகும் இல்லா சபரு சா, ஒரு கட நேரம் தான் பொறுத்து கொள்வாங்க, மற்றபடி பொறுமையுடையவர்கள் யாரும் என்னோடு இல்லை என்றாங்க. காரணம் யுத்தகலம் அப்படித்தான், பின் ஓட செய்யக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். இப்போ உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிந்தியோடைய யுத்தம் தான் உஹதி யுத்தம், ஆனா ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு தந்தை என்ன, முதலாவது கொல்லப்பட்டவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறது சொல்வதை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது உண்மையான இறைவனுக்கு எங்களுக்கு இடையே நாங்கள் வந்து உண்மையாக இருத்தல் என்ற பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுபோல இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட உண்ட பேசி அதே மாதிரி களத்தில் சந்திச்சவங்க ஒரு ஆள் தான் அம்ரு இப்னு ஜமுஹ் ரழியல்லாஹு அன்ஹு. அம்ரு இப்னு ஜமுஹ் ஒரு பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ள முயற்சித்தார், தடுக்கப்பட்டார். உஹத் யுத்தத்தில் கலந்து கொள்ள என்ன, யுத்தத்தில் கலந்து கொள்வேன் அப்படி என்று சொல்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவர் முடமானவராக வந்து ரசூலுல்லாஹி கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் யுத்தத்தில் கலந்து கொண்டால் இந்த முடமான கால் ஆரோக்கியமான நிலை இந்த காலால் நான் சொர்க்கத்தில் நடப்பேனான்னு கேட்டாங்க. சொர்க்கத்தில் நான் நடப்பேனா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று சொன்னார்கள்.
அன்புள்ள சகோதரர்களே, யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்களை தேடுகின்ற நேரத்தில் முதலாவது கொல்லப்பட்ட லிஸ்ட்ல இவர் வந்தார். யாரு? அம்ர் இப்னு ஜம்முஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். கொல்லப்பட்டவர்களிலேயே முதலாவது ஆரம்பமாக கொல்லப்பட்டவர்கள் அம்ர் இப்னு ஜம்முஹ் ரழியல்லாஹு அன்ஹு வரா. எப்படி பேசினாங்களோ அப்படி நடந்து கொண்டாங்க. மக்கள்கிட்ட வாக்களிச்சா நிறைவேற்றணும், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் இறைவனோடு அளிக்கக்கூடிய வாக்கில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளோம்னா, அல்லாஹ் தானே மன்னிப்பான், பிரச்சனை இல்லை என்ற மாதிரி நடந்து கொள்வோம். ஆனால் இறைவனுக்கு கொடுத்த வாக்கில் வகூனும் அஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்கின்ற அடிப்படையில் அவங்க நடந்து கொண்டாங்க. ரசூலுல்லாஹ்ன்னு சொல்ற அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னா யுத்தத்துக்கு வராம இருக்கலாம் திருப்பி. ஏ கால் மூடம் எல்லாம் தூதர், நேற்று கொஞ்சம் ஆர்வமா இருந்தா பரவ, எனக்கு என்னது அந்த மாதிரி சிந்தனை இல்லாமல் போயிட்டு சொல்லலாம். ஆனா அங்க என்ன இல்லாமல் போயிடும், இறைவனுக்கு அவருக்கு இடையில உள்ள உண்மை நிலை இல்லாம போயிடும். இறைவனிடத்தில் அளிக்கக்கூடிய வாக்கில் உண்மை நிலையாக என்ன செய்யணும், இருந்து கொள்ளணும். வகூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களோடு இருந்து கொள்ளுங்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஜனாசாவை முன்வைத்து கொண்டு சொன்னார்கள், இந்த காலுடன் நீங்கள் சொர்க்கத்தில் நடப்பதை நான் பார்ப்பது போல இருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த காலுடன் நீங்கள் சொர்க்கத்தில் நடப்பதை நான் பார்ப்பது போல இருக்கிறது அப்படின்னு சொன்னார்கள். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, உண்மை அதாவது சித்க் என்கின்ற ஒரு பகுதி என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்ப அன்பு இந்த மாதிரியான போராட்டங்களை நீங்க என்ன செய்யலாம், நபித்தோழர்கள்ட்ட நிறைய காணலாம்.